ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாமலைக்கும். இன்றைக்கி மம்மா சமையலில் டேஸ்டியான கிரில்டு பைனாப்பிள் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு ஸ்பூன் சுகர் எடுத்துக்கலாம். கூடவே ஒரு ஹாஃப் டீஸ்பூன் உப்பு எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்துக்கலாம். இதோட கொஞ்சமாக எலுமிச்சை சாறு பிழிஞ்சு விட்டுக்கிருவோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஒரு 6 பீஸ் பைனாப்பிள் எடுத்திருக்கேன். ஸோ 6 பீஸ்க்கு இந்த மசாலா கலவை போதுமானதாக இருக்கும். இப்போ இந்த பைனாப்பிள் பீஸ் எல்லாம் எடுத்து இந்த கலவையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எல்லா பைனாப்பிள் பீஸையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ பைனாப்பிள் நம்மளுக்கு மசாலா தடவி ரெடியாக இருக்குது. அது ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் ஒரு கிரில் பேன் எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பைனாப்பிள் பீஸை இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இது 2 நிமிஷத்துலேயே நல்லா ஃப்ரை ஆயிரும். ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம திருப்பி போடலாம். பாருங்கள், இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ திருப்பி போட்டுருவோம். ஸோ பைனாப்பிளை வெறுமனே சாப்பிட்றத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ திருப்பி போட்டாச்சு. ஸோ இப்போ பாருங்கள், சூப்பராக நமக்கு கிரில்டு பைனாப்பிள் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம போட்ட சுகர்லாம் அப்படியே கேரமலைஸ்ட் ஆகி நல்லா ஸ்வீட்டாக, சால்ட்டியாக, ஸ்பைஸியாக அந்த நெய் வாசத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் மம்மா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் அடுத்து ஒரு புதுமையான வீடியோவில் சந்திப்போம். பாய்.